வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி வசந்தன் கோ சார்பில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடத்துவதாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கம்பெனிகளுக்கு மேலே வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த முகாமை பொறுத்த வேலைவாய்ப்பு முகாமத்தின் முக்கியதான் வந்து நம்மளுடைய வசந்தன் கோ கிளைகளில் வந்து ஒரு ட்ராப் பாக்ஸ் ஒரு போட்டுருக்கோம். வேலைக்கு விண்ணப்பிகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பேட்டாட்டாங்க. அந்த ட்ராப் பாக்ஸில் வந்து 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே போடலாம். அவங்க எல்லாருமே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கார்டு கிடைக்கப்படும். 30ஆம் தேதி ஹோலி கிராஸ் காலேஜில் வந்து நம்மளுடைய வேலைவாய்ப்பு முகாம் நடக்கும். இதில் முன்னாடி வந்து இந்த கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியை சார்ந்தவர்களும் சரி, மேனுஃபேக்சரிங்லேருந்தும் நம்ம சில கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த முகாமை வந்து நம்ம விருதுநகர் காமராஜர் சொன்னதை முன்னிட்டு இதை நம்ம அறிவிக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த அறிவிப்பு. ஜூலை 30ஆம் தேதி வந்து ஹோலி கிராஸில் வந்து நாங்கள் மாபெரும் ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறோம். ஏற்கனவே வந்து நம்ம பல முறை பண்ணு வந்து லாஸ்ட் டைம் வந்து 47B வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக இருந்தது. ஒன் டைம் ரோல் கொடுத்ததுக்காக கிட்டத்தட்ட 15 கோடி நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போது ஆரம்பிக்க போகிற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து இந்த நின்று போன பணிகளை வந்து தூள்படுத்தி உடனடியாக அது ஃபண்ட் அலோகேட் பண்ணி உடனே ஆரம்பிக்கிறதுக்காக வந்து அமைச்சரை பார்த்து செஞ்சுட்டு பேசுவோம். கண்டிப்பாக விரைவில் அந்த வேலைகள் தொடரும். ஏன்னா ஏற்கனவே வந்து பாதி வேலை முடிந்த நேரத்தில் வந்து அப்படியே வந்து ஹோல்டில் இருக்குது. இது கண்டிப்பாக சீக்கிரமாக ஒன்று நடவடிக்கை இருக்கும். திருப்பி ரீடெண்டர் போடணும் இருக்காங்க. ரீடெண்டர் உடனே பண்ணி வந்து இந்த வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிக்கணும்ன்றது சொல்லு சார். நீங்க வந்து மத்திய மந்திரிட்ட கோரிக்கை இருக்கிறீங்க, ஆனால் வந்து எதிர்ப்பை எடுத்துருப்பி அந்த ஒரு பிரச்சனைகளை வச்சு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. 4 கோடி சாலைப்பணி வந்து நீண்ட காலமாக முடங்கி கிடக்கு. கண்டிப்பாக இது கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து நம்ம ரெண்டு மணி ரிக்வஸ்ட் கொடுத்ததில் வந்து ஒரு ஃபைனலாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்னும் தாமதானால் கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அது மட்டுமல்ல ரயில்வே பணிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வழி மட்டுமல்லாமல் நிறைய வேலைகள் வந்து ரொம்ப தாமதமாக நடந்துகிட்ருக்குது. அதுவும் நம்ம வந்து ரயில்வே துறையினர் கேட்டிருந்தோம். அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாட்டி வருகின்ற ஒரு இரு வாரங்களிலோ இல்லை இந்த பாராளுமன்ற முடிந்தவொடனே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது வேலையில்லா திண்டாட்டம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் பல பேர் வந்து வேலையில்லாமல் இருந்திருக்காங்க. மத்திய அரசு வந்து என்னென்னா வந்து பல வேலை வாய்ப்புகள் தரும் என்று ஒரு போலி நம்பிக்கையை கொடுத்து ஓட்டு லட்சத்தை தவிர வந்து ஆனால் அந்த இளைஞர்களுக்கான ஒரு எந்த ஒரு வாழ்வாதாரத்தையும் அவங்க வந்து சேர்த்தரல. என்னால் முடிந்ததோ எங்களால் முடிந்ததோ வந்து நாங்கள் வந்து இந்த வேலை முகாம் மூலிமா எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு வாங்கி தர முடியுமோ அதை பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். கண்டிப்பாக வந்து இன்னும் அது மட்டுமல்லாமல் பல இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் பல கம்பெனிஸையும் வந்து நம்ம மாவட்டங்கள்லையும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லையும் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், வேலைவாய்ப்புகளை வந்து இங்கே மக்களுக்கு கொடுக்கணும் என்ற கோரிக்கை நம்ம வச்சுருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இது ரொம்ப அரசு வந்து இப்போ வர எல்லா ஒரு ப்ரைவேட் இதையும் வந்து பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா வந்து இது மூலமாக வந்து என்னென்னா வந்து பல பேரோட வேலைவாய்ப்புகள் இழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து அப்போதுலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து தொடர்ந்து கண்டித்துகிட்டே வரும். பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கோம், பல போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை செவி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செயலை செஞ்சு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக மக்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முதலை கொடுப்பாங்க. நபர் தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் இரவு தேர்வு செய்யப்பட்டுள்ளது, ஒரு ஃபைனல் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ஒரு அப்ரூவலுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் அந்த அப்ரூவல் கிடைச்சிருந்த ஒரு நம்பிக்கை. அதாவது இது மீனவர்களுடைய பல நாள் கோரிக்கை, அதாவது பழங்குடிய நிலையில் சேர்க்கணுன்றது. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த வாட்டி கூட எலெக்ஷனில் வந்து பிஜேபி அவர்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவது எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஏன்னா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இவங்களை வந்து பழங்குடியினர் இதிலே வந்து மாற்ற வேண்டும்ன்றது வந்து அவங்க மீறியாண்டு கோரிக்கையை நிறைவேற்ற வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக வருகிறாங்க.
இந்த தேரையால் குழு பக்கத்தில் இருந்து திருப்பதி சாரம்போடைய ரோட்டில் வந்து நாலுவழி சாலையில் வந்து நகாய் வந்து பிளாக்கை போட்டு பிளாக் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இதனால அந்த வந்து திருப்பதி சாரத்திற்கு தேரையால் குழுக்கு போக முடியும். பிளாக் பண்ணி போட்டுருக்காங்க, பிளாக் பண்ணி போட்டுருக்காங்க, ரோடு பிளாக் பண்ணிக்காங்க, அங்கே போக முடியாது. பஸ் ரூட் அந்த ரூட்டில் வந்து கட் ஆகிடுது. இப்போ இந்த மணல் குளத்துலேருந்து மணல் எடுக்கிற தட்டிகள் இருந்துட்டு இது மூலமாக கலெக்டரிடம் நான் பேசி கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு இல்லை, அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா வந்து இப்போ நம்ம மக்கள் தேவைக்கே வந்து மணல் நிறைய தேவைப்படுது. அது மட்டுமல்லாமல் குளங்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நம்ம முன்னால் வச்சுருக்கோம். இதனால் வந்து டுவல் பர்பஸாக கூட இருக்கும். கலெக்டர்கிட்ட வந்து இஷ்யூ சொல்லியிருக்கோம், அவர் ஒரு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது. சொல்வது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழக அரசு வந்து அதுக்கு நேர்மையம் ஆக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாங்க. அது அவங்களுடைய உள்கட்சி, அது அவங்களுக்குள்ளேயே அவங்க பிரச்சனை அவங்களே தீர்த்துக்கிட்டால் நல்லதுன்றாங்க. அதிமுக பிளவு வந்து யாருக்கு சாதகம், அது யாருக்கு சாதகம்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல அவங்க ஒரு கன்சல்ட் ஆகி வரட்டும், யார் எந்த பக்கம் எப்படி போகிறாங்கன்றது நமக்கு எதுவும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் வந்து எங்களுடைய நம்மளுடைய வெற்றி கூட்டணியான திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது அவங்க உள்கட்சி இது கண்டிப்பாக பிஜேபியோட இது இருக்கும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழக ஆளுநர் ஒரு காமராஜர் சிறந்த தேசியவாதி ஆளுநர் அவர்கள் பிறந்தவர் காமராஜர் பற்றி சொன்னது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது உண்மை, இது வந்து யாரும் வந்து ஒரு அவங்களுடைய தேவைக்காகவே இதுதான் சொல்லவில்லை. உண்மை அதை உணர்ந்து அவர் சொன்னதில் வந்து மிக மகிழ்ச்சி. மோடி அம்பேத்கரை ஒப்பிட்டு பேசினதுனால இளையராஜாவுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது எப்படி சரியா? அது பற்றி இல்லை, இது கருத்து நிறைய வரும். இதில் எனக்கு அது உடன்பாடு இல்லை. இளையராஜா வந்து ஒரு இசையின் ராஜான்னு நம்ம எல்லாருமே போட்டி பாடுகிறோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ராஜ்யசபா இது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் வாழ்த்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து மற்ற எந்த கருத்தும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் காரணமாக நாளுக்கு நாள் காங்கிரஸ் கட்சி வந்து வலுவிழந்து வருகிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலையும் பார்த்தா அந்தந்த கட்சியிலிருந்து பல முன்னணி தலைவர்கள் வந்து விலகி போயிட்டு இருக்கிறாங்க. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்சி தலைமை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது சில மாதங்களுக்கு முன்பு உதயபூரில் நடந்த ஒரு நிகழ்வு வந்து பெரிய மாற்றங்களை வந்து காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை வந்து ப்ராசஸில் இருந்து மிக விரைவில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சேஞ்ச் வரும். அது வந்தோட காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு எழுச்சியோடு திரும்பி வருவோம். கண்டிப்பாக 2024 நான் ஆட்சி பிடிக்கும்.